Welcome to great students. இப்போ நம்ம group D paperல உள்ள question பார்க்கலாம். Kumar gained 21% on the resale of used stereo. So profit எவ்வளவு make up பண்ணி 21% make up பண்றாரு. He purchased the item for rupees 1500. அப்ப என்ன கொடுத்துறாங்க? CP வந்து 1500 கொடுத்துருக்காங்க. And percentage of profit எவ்வளவு கொடுறாங்க? 21% கொடுத்துருக்காங்க. Simply என்ன கேக்குறாங்க? How much did he sell it for? அப்ப என்ன SP கேக்குறாங்க? So, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லலாம் பாருங்க. 10% எவ்வளவு? 150 ரூபா. 20% எவ்வளவு? 300 ரூபா. 1% எவ்வளவு? 15 ரூபா. கரெக்டு தானே? அப்போ 315 ரூபா லாபம். 1500 பிளஸ் 315 எவ்வளவு? 1815. சம முடிச்சிடலாம். 21% லாபத்தை ஆட் பண்ணால் செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும் தானே. ஸோ எப்படி செல்லிங் ப்ரைஸ் தான் ஃபார்முலா என்ன? எப்பவுமே எஸ்பி ஈக்குவல் டு சிபி பிளஸ் ப்ராஃபிட். இதானே எப்பவுமே ஃபார்முலா? இல்லை ஸ்ட்ரைட்டாக எஸ்பி வேணாலும் ஃபார்முலா நம்ம எப்படி எழுதுவோம்? எப்படி? செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் பை சிபி இன்ட்டு 100. ஃபார்முலா நம்ம கிட்டே இருக்கு, ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆ, இங்கே வந்து என்னது சிபி வரும், இங்கே 100 பிளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் பை 100 இன்ட்டு சிபி, இதான் எஸ்பி ஃபார்முலா. இப்போ எவ்வளோ பர்சன்ட் நமக்கு? 21%. அப்போ என்ன? 121 பை 100. 100 பிளஸ் 21 போடுறோம், இன்ட்டு சிபி எவ்வளவு? 1500. சரியா? நம்ம பண்ண அதே லாஜிக் தான் இங்கே வரப்போகுது. என்ன இங்கே 0 அண்ட் 0 கேன்சல் ஆச்சுன்னா 121 இன்ட்டு 50. சரியா? இப்போ 12 இன்ட்டு 15 எவ்வளோ? 180 சொல்லுவோம். 120 இன்ட்டு 15 எவ்வளோ? 1800. அப்புறம் 1 × 15 ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 1815. இல்லைன்னா ஜென்ரலாக மல்டிப்ளை பண்ணி போடுங்க, ஆன்சர் வந்துடும். 1815 தான் ஆன்சரு. ஃபார்முலா தெரிஞ்சாலும் சரி, ஜஸ்ட் 21% காஸ்ட் ப்ரைஸோடு ஆட் பண்ணி போட்டாலும் சரி. இதுக்கு நான் பண்ணது இந்த மெத்தட் தான். காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 1500. ப்ராஃபிட் ஒரு எவ்வளோ சொன்ன? 315. மொத்தம் 1815 அப்படின்னு நான் முடிச்சிட்டேன். அதே ஃபார்முலா அதே லாஜிக் தான். 100 பிளஸ் 21 121% அப்படிங்கிற மாதிரி சம பண்ணுறாங்க, அவ்வளோதான். 121% ஆஃப் சிபி. சரி, அது முடிச்சாச்சு. அடுத்து 30 பார்க்கலாம். இனி செர்டைன் கோட், இஃப் கைட் இஸ் ரிட்டன் அஸ் 108194. கைட்டோட கோடு கொடுத்துருக்காங்க 108194. கேட்கறது என்ன? தென் ஹவு வில் டியர் பி ரிட்டன் இன் தட் கோட்? இப்போ நம்ம இதோட லாஜிக்கை நம்ம இதை ஸ்டடி பண்ணும். நான் என்ன பண்ணேன்? ஸ்டடி பண்ணி கீழே எழுதி வச்சிருக்கேன் பாருங்க, கோடிங் எழுதி வச்சிருக்கேன். இப்போ நம்பர் கோடிங் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்பர் கோடிங்கை ட்ரை பண்ணுவோம். ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3. லொக்கேஷன் வேல்யூ எழுதியிருக்கேன், ஏ டு இசட் எழுதியிருக்கேன். இசட்டுக்கு 26 வேல்யூ வரும், நமக்கு தெரியும். சரி, இப்போ கேக் என்ன வேல்யூ வருதுன்னு பாருங்க. கேக் வந்து 11th பொசிஷன் வருது. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க பாருங்க, 10 போட்டிருக்காங்க. கரெக்டாக கைட்டில் கைடியில் கேக் என்ன போடுறாங்க? 10 போட்டிருக்காங்க. அடுத்து ஐ ஐ என்ன லொக்கேஷனில் வருது? 9th லொக்கேஷனால 8. அப்போ ஒன்று கம்மியாக போடுறாங்க. கே 11க்கு 10 போட்டிருக்காங்க, ஐ 9ல வர்றதுக்கு 8 போட்டிருக்காங்க. அடுத்து டி எங்கே வருது? 20. 20க்கு என்ன போட்டிருக்காங்க பாருங்க? 19 போட்டிருக்காங்க. இ வந்து 5th பிளேஸில் வரும், அதுக்கு என்ன போட்டுருப்பாங்க? 4 போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ லொக்கேஷன் வேல்யூலேருந்து ஒன்று சப்ராக்ட் பண்ணி கோடிங் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அப்போ இங்கே என்ன வரப்போகுது? டியர், TEAR. டியரில் டீயோட கூட இங்கே 20 வருது. அப்போ ஒன்று சப்ராக்ட் பண்ண எவ்வளோ? 19. ஈக்கு எவ்வளோ வருது? 5 வருது. ஒன்று சப்ராக்ட் பண்ண எவ்வளோ? 4. ஏக்கு வந்து 1 லொக்கேஷன் வேல்யூ, ஒன்று சப்ராக்ட் பண்ணால் 0 ஆகிடும். அடுத்து ஆர், ஆருக்கு 18. அப்போ ஒன்று சப்ராக்ட் பண்ணால் 17. அப்போ 194017 இந்த இருக்கு பாருங்க. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ஈஸியான சம்மந்தம் தான், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணுவோம், நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.